അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. മനവലിമൈ. നബികൾ നായകം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ കൂറിനാർകൾ, ഉങ്കളിൽ മനക്കുഴപ്പത്തിലിരിക്കും യാരും എൻ മനം അശുദ്ധമാകിവിട്ടത് എന്നും പൊരുൾ പൊതിന്ത சொல்லை கூற வேண்டாம். மாறாக என் மனம் கனத்து விட்டது என்ற சொல்லையே கூறட்டும். இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 6179 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மன வலிமை என்பது மனித வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. யார் மன வலிமையோடு வாழ்கின்ற வாழ்வியலை கட்டமைத்து கொண்டு வாழ முற்படுகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சருகுதல்கள், குழப்பங்கள், சோதனைகள் இவை எல்லாமே அவருடைய மன வலிமையை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்தில் அவருக்கு மிகப்பெரிய உறுதியான வெற்றி வாய்ப்பை தருவதற்குண்டான காரணமாக அமையும். பலகீனமான நம்பிக்கையாளரை விட சக்தியும் வலிமையும் நிறைந்த நம்பிக்கையாளரே சிறந்தவர் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும். ஒருவர் பலகீனமான மனம் படைத்தவராக இருக்கக்கூடாது. அவர் வலிமையான, உறுதியான, மன வலிமை உள்ளவராக திகழ வேண்டும். அப்படி திகழ்வதுதான் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் காலத்தின் போது சரியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வதற்கு காரணமாக அமையும். என்னால் முடியாது, என்னிடம் அந்த திறமை இல்லை, நான் சக்தியற்றவன் என்று எதிர்மறையாக பேசுவதையும் தன்னை ஒருவர் குறைவாக மதிப்பிடுவதையும் இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கின்றது. எனக்கு இதை நிறைவேற்றித் தருவதற்கு உண்டான வலிமை இருக்கின்றது, அதற்குண்டான ஆற்றலை படைத்தவன் எனக்கு தருவான், நான் சக்தியுள்ளவனாக என்னுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற போராட்டங்களை சந்தித்து வெற்றி கொள்ள முடியும், அதற்கு படைத்த இறைவனுடைய துணை எனக்கு இருக்கும் என்ற நிலைப்பாடுதான் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய அந்த பேச்சுக்களில் மன வலிமையினுடைய குறைவான அந்த எண்ணங்கள் மிகப்பெரிய பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும். எனவேதான் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அவர் உறுதியான மன வலிமை கொண்டவராக இருக்க வேண்டும். அதுதான் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகத்திற்கு நல்லதொரு வலிமையை கொடுக்கும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றது. எனவேதான் ஒவ்வொருவரும் தான் ஆற்றக்கூடிய அந்த செயல்பாடுகளில், காரியங்களில் மன உறுதியோடு செயல்பட வேண்டும். தன்னை ஒரு பலகீனமானவனாக, தன்னை ஒரு தாழ்ந்த தன்மை கொண்டவனாக எண்ணி இந்த உலகத்திலே வாழ தலைப்படக்கூடாது. தனக்கு இருக்கக்கூடிய மன வலிமையையும் உறுதிப்பாட்டையும் மிக தெளிவான முறையிலே இந்த உலகத்தினுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தன்னை மிகச்சிறந்த ஒரு வலிமை படைத்தவனாக கொண்டு செல்ல முடியும் என்கின்ற மனோபக்குவத்தை ஒவ்வொருவரும் கொண்டு செல்ல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.